வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசதி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 18 வயதான அனைவருக்கும் வரும் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசே இலவசமாக தடுப்பூசி வழங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பிரதமரின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கான பிரதமரின் அன்னை யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வே காரணம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இல்லாத நிலை விரைவில் உருவாகும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஐநா பொதுச்சபையின் 76வது தலைவராக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகித் தேர்வு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேற்றார். விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 18 வயதை கடந்த அனைவருக்கும் வரும் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசே இலவசமாக கொரோனா தடுப்பூசியை செலுத்த இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் 2வது அலை பாதிப்புக்கு மத்தியில் தொலைக்காட்சியில் நேற்று உரையாற்றிய பிரதமர் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்தியா தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறினார். உள்நாட்டிலேயே 2 தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு செலுத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் 3 தடுப்பூசிகளின் பரிசோதனைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் விரைவில் அவை பயன்பாட்டிற்கு வரும் என்றார். வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகளையும் மத்திய அரசு விரைவுபடுத்தியுள்ளதாகவும் குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசி தொடர்பான பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மூக்கு வழியாக செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசி மருந்தின் பரிசோதனையும் நடைபெறுவதாக கூறிய அவர் இது வெற்றியடைந்தால் கொரோனா தடுப்பூசி திட்டம் மேலும் துரிதப்படுத்தப்படும் என்றார். தடுப்பூசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களிடமிருந்து 75% தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 75% உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். தடுப்பூசியை மக்களுக்கு செலுத்த அதிகபட்சமாக 150 ரூபாய் மட்டுமே சேவை கட்டணமாக தனியார் மருத்துவமனைகள் வசூலிக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களிலும் 18 வயதுக்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து குடிமக்களுக்கும் பாரத அரசு மாநிலங்களுக்கு இலவசமாக தடுப்பூசியை அளிக்கும். பாரத அரசாங்கம் தானே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு இலவசமாக வழங்கும். அதாவது தேசத்தின் எந்த ஒரு மாநில அரசுக்கும் தடுப்பூசி தொடர்பான எந்த ஒரு செலவையும் ஏற்க தேவை இருக்காது. இதுவரை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச தடுப்பூசி கிடைத்து வந்திருக்கிறது. இப்போது 18 வயது நிரம்பிய குடிமக்களும் இதிலே இணைக்கப்படுவார்கள். அனைத்து குடிமக்களுக்கும் பாரத அரசாங்கம் இலவசமாக தடுப்பூசியை கண்டிப்பாக வழங்கும். கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி வரலாறு காணாத வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா பாதிப்பால் பல்வேறு மாநிலங்களிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை கருத்தில் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் பிரதமரின் அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் ஜூன் மாதம் வரை வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் தற்போதைய இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் தீபாவளி கொண்டாடப்படும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படுகிறது என்றார். ஊரடங்கு போடப்பட்ட போது பிரதம மந்திரி ஏழைகள் நலனுக்கான உணவு திட்டத்திற்கு உட்பட்டு 8 மாத காலம் வரை 80 கோடிக்கும் அதிகமான நாட்டு மக்களுக்கு
இலவசமாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டும் கூட இரண்டாவது அலை காரணமாக மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இந்த அரசாங்கம் என்ன தீர்மானித்திருக்கிறது என்றால், பிரதம மந்திரி ஏழைகள் நலனுக்கான உணவு திட்டத்தினை இப்போது தீபாவளி வரை நீட்டித்து வழங்க வேண்டும் என்பதை. பெருந்தொற்று நிலவும் இந்த வேளையிலே அரசாங்கம் ஏழைகளின் ஒவ்வொரு தேவையோடும் அவர்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறது. அதாவது நவம்பர் மாதம் வரை 80 கோடிக்கும் மேற்பட்ட நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவு இலவசமாக உணவுப் பொருள் வழங்கப்படும். இந்த முயற்சிக்கான நோக்கம் என்னவென்றால், நம் நாட்டின் எந்த ஒரு ஏழை சகோதர சகோதரியோ அவர்களுடைய குடும்பத்தாரோ பட்டினி கிடக்கக்கூடாது என்பதே. முழு ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதால் கொரோனா தொற்று முடிவடைந்து விட்டதாக மக்கள் கருதக்கூடாது என்றும், முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடித்து இந்த தொற்றிலிருந்து இந்தியா வெற்றியடைய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து இந்தியா நிச்சயம் வெற்றி கொள்ளும் என்றும் பிரதமர் உறுதிபட குறிப்பிட்டார். மாநிலங்களுக்கான கொரோனா தடுப்பூசியை மத்திய அரசே கொள்முதல் செய்து வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தொழில் அமைப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைக்காட்சி மூலம் ஆற்றிய உரையில், தடுப்பூசி நிறுவனங்களிடமிருந்து 75% தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் என அறிவித்தார். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டிருந்தார். பிரதமரின் இந்த அறிவிப்பை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இந்த அறிவிப்பு புதிய பலத்தை அளிக்கும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் அனைவருக்கும் பிரதமர் மிகப்பெரிய நிவாரணம் அளித்திருப்பதாகவும், பிரதமரின் இந்த முடிவுக்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தடுப்பூசி குறித்த அறிவிப்பை வரவேற்றுள்ள பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா, கொரோனாவுக்கு எதிரான போரில் பிஜேபி தலைமையிலான அரசு ஒவ்வொரு குடிமக்களுக்கு பின்னாலும் அணிவகுத்து நிற்பதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தற்போது தடுப்பூசி இயக்கம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் மக்கள் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அதில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரதமரின் இந்த நடவடிக்கை தாமதமானது என்றாலும் தடுப்பூசி கொள்கையில் பிரதமர் மாற்றம் செய்திருப்பது சிறப்பான நடவடிக்கை என்று கூறியுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பிரதமரின் அறிவிப்பை பாராட்டி வரவேற்றுள்ளனர். தமிழக முதலமைச்சர் MK Stalin வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், தடுப்பூசி தொடர்பான கொள்கையில் பிரதமர் மோடி அறிவித்துள்ள இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார். மருத்துவம் என்பது மாநில அரசின் கீழ் வரக்கூடியது என்று பல்வேறு தருணங்களில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், தடுப்பூசி தொடர்பான பதிவுகள் சான்று அளிப்பது மற்றும் நிர்வாக நடைமுறை சார்ந்த அனைத்து அம்சங்களையும் மாநில அரசுகள் வசமே அளிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தடுப்பூசி குறித்த அறிவிப்பை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங், ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோரும் வரவேற்று பாராட்டு தெரிவித்துள்ளனர். தங்களின் கோரிக்கையை ஏற்று பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதேபோல் இந்திய தொழில் சம்மேளனமும் பிரதமரின் அறிவிப்பை வரவேற்றுள்ளது. இந்த அமைப்பின் தலைவர் நரேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தடுப்பூசி விலையை உறுதி செய்வதற்கு பிரதமரின் இந்த அறிவிப்பு வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை ஏற்கனவே தங்கள் அமைப்பு கோரியிருந்ததாகவும், தற்போது பிரதமரின் முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை குவைத் பயணம் மேற்கொள்கிறார். சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் தமது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். கடந்த மார்ச் மாதத்தில் குவைத் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது நசீர் இந்தியா வந்திருந்தபோது, இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாட்டு அமைச்சர்கள் குழு நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டது.
அதன் தொடர்ச்சியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குவைத் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அந்நாட்டு மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது அல் ஷபாபுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தையும் அமைச்சர் ஜெய்சங்கர் வழங்குவார். கொரோனா இரண்டாவது அலை தாக்கத்தின் போது மருத்துவ ஆக்சிஜன் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியாவுக்கு குவைத் வழங்கி உதவியது. அதற்கு இந்திய மக்கள் சார்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் நன்றி தெரிவிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் 83% பேர் 10 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று பரவல் குறைந்து வருவதாக அவர் கூறினார். ஆரண்ய தொற்று உருமாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கூறிய அவர், 33,000 மேற்பட்ட மரபணு வரிசைப்படுத்தும் சோதனைகள் இதுவரை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது 28 ஆய்வகங்களில் இந்த பரிசோதனை நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் அதிகமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வுக்கு உலக அளவிலான கச்சா எண்ணெய் விலை உயர்வே காரணம் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருட்களை சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் கொண்டு வருவது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். ஜிஎஸ்டி வரம்பின் கீழ் எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டால் எரிபொருட்களின் விலை கணிசமாக குறையும் என்று அவர் கூறினார். கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $70 மேல் விலை அதிகரித்திருப்பதுதான் அதன் விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாகும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். இந்தியாவை பொறுத்தவரை 80% கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறினார். ஜிஎஸ்டியின் கீழ் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கொண்டு வர வேண்டும் என தாம் கருதுவதாகவும், ஆனால் அது குறித்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒருமித்த கருத்தை எட்டும்போதுதான் இது சாத்தியமாகும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை உத்தரகாண்ட் முதலமைச்சர் தீரத் சிங் நேற்று சந்தித்து கொரோனா நிலைமை குறித்து எடுத்துரைத்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் அங்கு தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் முதலமைச்சர் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இமயமலை பகுதியில் அமைந்துள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீராதாரங்கள் குறித்தும் மாநிலத்திற்கு தேவையான தடுப்பூசி விநியோகம் குறித்தும் முதலமைச்சர் தீரத் சிங் பிரதமரிடம் எடுத்து கூறியதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. சர்வதேச அளவில் கல்வி தொடர்பான நோக்கங்களுக்காக பயணம் மேற்கொள்வோருக்கான தடுப்பூசி குறித்த நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் வேலைவாய்ப்பு அல்லது டோக்கியோ ஒலிம்பிக் போன்ற நோக்கங்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்வோருக்கான வழிமுறைகளையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் கோவின் சான்றிதழ் சம்பந்தப்பட்டவர்களின் பாஸ்போர்ட்டுகளுடன் இணைக்கப்படும் என்று மத்திய அரசின் நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு என்ற தடுப்பூசி தொடர்பான தகவலே போதுமானது என்றும் தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கான சான்றிதழ் தேவையில்லை என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசின் சார்பில் தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அடையாள அட்டை கோவின் இணையதள பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் கொரோனா தடுப்பூசி நடைமுறைகளை நெறிப்படுத்த ஏதுவாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக புகைப்பட அடையாள அட்டை உதவியுடன் கோவின் இணையதளத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 கண்மணி பூங்கா. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 கண்மணி பூங்கா. செய்திகள் தொடர்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர்.
தனியார் அக்வா தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்று தெரிய வந்துள்ளது. குடிநீரை சுத்தப்படுத்த உதவும் ரசாயன தயாரிப்பு தொழிற்சாலை என்று புனே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் புனே தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியை 100% தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிரதேசமாக மாற்ற பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலமாக உருவாக்கும் யுக்திகள் மற்றும் சவால்கள் குறித்து கலந்துரையாடல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 3 மாதங்களில் புதுச்சேரியில் அதிக அளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். 6 கிராமங்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் 4 கிராமங்களில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். தொடர்ந்து அனைத்து பகுதிகளுக்கும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாகவும் விரைவில் கொரோனா பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நேற்று அவர் கொரோனா பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையின் காரணமாக கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். குணமடைவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் தினசரி பாதிப்பு 19,000 என்ற அளவை எட்டியுள்ளது என்றார். கொரோனா தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை குறைந்து காட்டுவதாக வெளியான தகவல்களை அவர் மறுத்தார். முன்னதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையம், திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை மையம் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இனி வருவது விரைவு செய்திகள். நடப்பாண்டில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. Panneerselvam தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வருகிற 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கு தேவையான விதை நெல், உரம் உள்ளிட்டவைகள் போதுமான அளவிற்கு கையிருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் M.R.K. Panneerselvam தெரிவித்தார். முன்னதாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட ஆதனூர் மண்டபம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சமுதாய நாற்றாங்கால் மற்றும் 7 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பசுந்தாள் உர சாகுபடியினை அமைச்சர் M.R.K. Panneerselvam நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொரோனா 3ஆம் அலை வந்தாலும் அதனை சமாளிக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மருத்துவத்துறை எடுத்துள்ளதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு பொது மருத்துவமனையில் 200 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு மருத்துவ சிகிச்சை மையத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கொரோனாவின் 3ஆம் அலையை எதிர்கொள்ள வேக வேகமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டு வருகிறது என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு அறிவித்துள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கின் போது சென்னையில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் வாகன சோதனைகளை மாநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் ஆய்வு செய்தார். முன்கள பணியாளர்களின் வாகனங்கள், இ-பதிவு சான்று பெற்றுள்ளவர்களை தவிர்த்து இ-பதிவு சான்று இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. முக்கிய பகுதிகளை ஆய்வு செய்த சங்கர் ஜிவால், காவலர்கள் மேற்கொள்ளும் பணிக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
கொரோனா ஊரடங்கால் காலை நேரம் மட்டுமே செயல்பட்டு வந்த நியாய விலை கடைகள் இன்று முதல் பிற்பகலிலும் செயல்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் இன்று முதல் காலை 9 மணி முதல் 12:30 மணி வரையிலும் செயல்படும். இதேபோல் பிற்பகலில் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் ஆனந்த்குமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 2 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இங்குள்ள கூகலூரில் கொளத்துக்கடை பகுதியில் மணிகண்டன் என்பவரை பிடித்து விசாரித்த போது 11வது வகுப்பு வரை மட்டுமே படித்து இருந்த இவர் போலி மருத்துவராக பணியாற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே பகுதியில் சுபா என்ற ஹோமியோபதி மருத்துவர் மினி கிளினிக்கை துவக்கி பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தார். இருவரையும் கைது செய்த மருத்துவத்துறை அதிகாரிகள் கொரோனா நோயாளிகளுக்கு மருந்து வழங்கிய இவர்களின் மருந்து கடைகளுக்கு சீல் வைத்தனர். ஆந்திர மாநிலத்தில் கொரோனா பாதிப்பால் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கு வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று அறிவித்தார். தற்போது 10ஆம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு ஜூன் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு உத்தரவால் ஆந்திராவில் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் த்ரால் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் 5 கிலோ எடையுள்ள வெடிமருந்து பொருட்களை நேற்று பறிமுதல் செய்தனர். வாகனத்தில் வெடிமருந்து பொருள் கடத்துவதாக கிடைத்த தகவலை அடுத்து ராஷ்டிரிய துப்பாக்கி படையினருடன் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இணைந்து மேற்கொண்ட சோதனையில் இந்த வெடிமருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் அதனை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த பறிமுதல் மூலம் தீவிரவாதிகளின் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் முர்ஷிதாபாத், பாங்குரா, ஹூக்ளி ஆகிய இடங்களில் நேற்று மின்னல் தாக்கியதில் 26 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு மிட்னாபூர் மாவட்டங்களில் அடங்கிய இந்த பகுதிகளில் நேற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அப்போது மின்னல் தாக்கி 26 பேர் உயிரிழந்ததாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்குவங்க மாநிலத்தில் மின்னல் தாக்கி உயிரிழந்த 26 பேரின் குடும்பங்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் வேளையில் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கை சீராக உயர்ந்து வருகிறது. கொரோனாவிலிருந்து குணமடைவோரின் விகிதம் 93.94% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பு வெகு வேகமாக குறைந்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 1,636 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,89,09,975 பேராக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 1,74,399 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் காரணமாக வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,71,59,180 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு 2,427 பேர் உயிரிழந்தனர். எனவே வைரஸ் தொற்றுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 3,49,186 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 14,1609 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 20,000 கீழ் குறைந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,60,300 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 19,448 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 31,360 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 351 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையும் 2,32,226 குறைந்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கோவையில் 2,564 பேருக்கும் ஈரோடில் 1,646 பேருக்கும் சென்னையில் 1,530 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 17,43,60,889 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,51,667 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,76,8,29 பேர் குணமடைந்துள்ளனர்.
ஐநா பொதுச்சபையின் 76வது தலைவராக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருடைய தேர்வுக்கு இந்தியா ஆதரவு அளித்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் மாலத்தீவு சென்றிருந்த வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா ஐநா தலைவர் பதவிக்கு மாலத்தீவு அமைச்சருக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானும் ஐநா தலைவர் பதவிக்கு வேட்பாளராக போட்டியிட்டது. எனினும் ஏற்கனவே மாலத்தீவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்ததால் அந்நாட்டிற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகித் ஐநா சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாலத்தீவுடன் இணைந்து இந்தியா எப்போதும் செயல்படும் என்றும் அதில் அவர் கூறியுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. பாரிஸில் நேற்று நடைபெற்ற ஆடவர் நான்காம் சுற்று ஆட்டத்தில் நடால் இத்தாலி வீரர் ஜன்னிக் சின்னரை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் நடால் 7-5, 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் காலிறுதி போட்டியில் ரஃபேல் நடால் 15வது முறையாக வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு போட்டியில் உலகின் முதல்நிலை வீரர் நோவக் ஜோகோவிச் இத்தாலியின் லோரன்சோ முசெட்டியுடன் மோதினார். 3 மணி நேரம் 27 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் ஜோகோவிச் 6-7, 6-7, 6-1, 6-0 என்ற செட்களில் கடுமையாக போராடி வெற்றி பெற்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவின் காலிறுதியில் இந்தியாவின் ரோகன் போபண்ணா குரேஷியாவின் பிராங்கோஸ் குகோர் இணை 5-7, 3-6 என்ற நேர் செட்களில் ஸ்பெயினின் பாப்லோ அண்டுஜர் பெட்ரோ மார்டினஸ் இணையிடம் தோல்வியடைந்தது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுதான் காரணம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. தினத்தந்தி. நாடு முழுவதும் 28 மாநிலங்களில் 28,252 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு. பெரும்பாலும் கொரோனா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என மத்திய சுகாதாரத்துறை தகவல். தினமணி. கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 3 விதமான வென்டிலேட்டர்கள் தயாரிப்பு. இஸ்ரோ சாதனை. தினமலர். மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் அனுமதியுடன் ஆந்திராவில் கொரோனா தொற்று தடுப்பு லேகியம் தயாரித்து விநியோகம் செய்யும் பணி தொடக்கம். தினகரன். மீண்டும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் திட்டத்தை வழிநடத்தும் தமிழக பெண். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 18 வயதான அனைவருக்கும் வரும் 21ஆம் தேதி முதல் மத்திய அரசே இலவசமாக தடுப்பூசி வழங்கும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பிரதமரின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களுக்கான பிரதமரின் அன்ன யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வே காரணம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இல்லாத நிலை விரைவில் உருவாகும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். ஐநா பொதுச்சபையின் 76வது தலைவராக மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாகித் தேர்வு. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு முன்னேற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.